ரைஸ் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 80களின் ஆரம்பம் தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்பங்களும் நிகழ்வுகளும் அரங்கேறிய காலம். அதுவரை பிறந்த வீட்டின் சுவர்களுக்குள்ளே தவழ்ந்து கொண்டிருந்த தமிழ் சினிமா வெளிபுறம் சென்று உலக பார்வையை தன் மீது ஈர்த்து கொண்டது. ஆம், பெரும்பாலான படங்கள் அன்று வரை ஸ்டுடியோ சுவர்களுக்குள்ளேயே படம் பிடிக்கப்பட்டன. ஆனால் 80களின் ஆரம்பத்தில் இயற்கையின் மடியில் கொஞ்சி குலாவ ஆரம்பித்தது தமிழ் சினிமா. புதிய இயக்குநர்கள், புதிய சிந்தனைகள், புதிய கதைக்களம், இயல்பான நடிப்பு, கண்கவரும் காட்சிகள், இதயத்தை வருடும் இசை என்று ரசிகர்களுக்கு ஒரு புதிய உலகத்தை வழங்கியது. இதற்கு எல்லாம் பாதை போட்டவர்களில் மிக முக்கியமானவர்கள் மகேந்திரன், பாரதிராஜா, பாலு மகேந்திரா, மணிரத்னம், விசு, மணிவண்ணன், ஆர் சுந்தரராஜன், எஸ் பி முத்துராமன், கே பாக்யராஜ் போன்ற இயக்குநர்கள்தான். இதில் மிக முக்கியமான பங்களிப்பை கொண்டவர்கள் மூன்று பேர் என்று சொல்லலாம். பாரதிராஜா, மகேந்திரன் மற்றும் பாலு மகேந்திரா. இன்றைய தமிழ் சினிமாவின் அபார வளர்ச்சிக்கு அஸ்திவாரம் போட்டவர்கள். இவர்களோடு காலத்திற்கு ஏற்றபடி தன்னை ஒவ்வொரு தலைமுறைக்கும் மாற்றிக்கொண்டு இவர்களுக்கு ஒரு ஆசான் போல் இயங்கிக் கொண்டிருந்தார் இயக்குநர் சிகரம் கே பாலச்சந்தர். 80களில் இந்த புதிய அலை தொடங்குவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு அதற்கு அஸ்திவாரம் போட்ட முக்கியமான படங்கள் பாரதிராஜாவின் 16 வயதினிலே, கிழக்கே போகும் ரயில், புதிய வார்ப்புகள், எஸ் பி முத்துராமனின் 6-60 வரை, மகேந்திரனின் முள்ளும் மலரும் மற்றும் உதிரி பூக்கள். இதில் முக்கியமான படமாக 1977 வெளிவந்த 16 வயதினிலைவை குறிப்பிடலாம். தமிழ் சினிமா வரலாற்றில் செட் போடாமல், ஸ்டுடியோவில் படம் பிடிக்காமல், முழுக்க முழுக்க வெளிபுறத்தில் ஒரிஜினல் லொகேஷன்களில் எடுத்த முதல் தமிழ் படம் என்ற சிறப்பு பெருமை இப்படத்தை சேரும். தமிழ் சினிமாவின் பாதையை மாற்றியமைத்த பெருமையும் பாரதிராஜாவை சேரும். கிராமத்து மக்களின் இயல்பான வாழ்க்கையை அற்புதமாக படமாக்கினார் பாரதிராஜா. அவரது முதல் படமும் இதுவே. இந்த படத்தின் சுவாரஸ்யமான தகவல்களை கொஞ்சம் பார்க்கலாம். முதலில் இந்த படத்தை நேஷனல் பிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, NFDC என்று அழைக்கப்படும் இந்திய திரைப்பட தயாரிப்பு அமைப்புக்கு பாரதிராஜா விண்ணப்பித்தார். ஆனால் இந்த படத்தின் கதையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மனமுடைந்த பாரதிராஜாவை அவரது நண்பர் மற்றும் பாடகரான எஸ் பி பாலசுப்ரமணியம் இப்படத்தின் தயாரிப்பாளர் ராஜகண்ணுக்கு அறிமுகம் செய்தார். ஏற்கனவே இப்படத்தின் கதையை NFDC நிராகரித்து விட்டதால் சிகப்பு ரோஜாக்கள் கதையை ராஜகண்ணுக்கு சொல்லியிருக்கிறார் பாரதிராஜா. ஆனால் ராஜகண்ணுக்கு அது பிடிக்கவில்லை. தயக்கத்துடன் மயிலு என்ற கதையை சொல்ல ஆரம்பித்தார். கதையை கேட்டு முடித்த ராஜகண்ணு உடனே முதலீடு செய்ய ஒப்புக்கொண்டார். மயிலு 16 வயதினிலே ஆனது. படத்தை இயக்க தயங்கின பாரதிராஜாவை ஊக்கவைத்தார் ராஜகண்ணு. இந்த படத்தின் மொத்த பட்ஜெட் 4,25,000 ரூபாய். கமல்தான் சப்பானி பாத்திரத்துக்கு சரியான ஆள் என்று பாரதிராஜா முடிவு பண்ணார். கமலுக்கு 17,000 ரூபாய் வரை சம்பளம் தர தயாராக இருந்த போது அவர் கேட்டதோ 30,000. கடைசியில் 27,000 ரூபாய்க்கு சம்மதித்தார் கமல். ஸ்ரீதேவிக்கு 5,000 ரூபாயும் ரஜினிக்கு 3,000 வழங்கப்பட்டது. இது எப்படி இருக்கு? நினைத்ததை விட படம் அமோக வெற்றி அடைந்தது. பல விருதுகளையும் அள்ளியது. எஸ் ஜானகிக்கு சிறந்த பாடகருக்கான தேசிய விருது வழங்கப்பட்டது. சிறந்த படத்துக்காகவும், சிறந்த நடிகருக்காக கமலுக்கும், சிறந்த இயக்குனர் விருது பாரதிராஜாவுக்கும், சிறந்த இசைக்காக இளையராஜாவுக்கும் தமிழ்நாடு அரசு விருதுகள் வழங்கப்பட்டது. இதை தவிர சிறந்த நடிகருக்கான பிலிம்ஃபேர் விருது கமல்ஹாசனுக்கு வழங்கப்பட்டது. தமிழ் திரையுலகின் அசைக்க முடியாத தூண்களாய் ரஜினி, கமல், ஸ்ரீதேவி, இளையராஜா இப்படத்தின் மூலம் உருவெடுத்தனர். இதனைத் தொடர்ந்து யதார்த்த சினிமாவின் வருகை அதிகரித்தது. மீண்டும் அடுத்த வாரம் அது ஒரு கனாக்காலம் நிகழ்ச்சியில் வேறொரு படத்தின் சுவாரஸ்யங்களை பார்க்கலாம். அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.